இரண்டாம் உலகப்போருக்கு போருக்கு இணையான பாதிப்பு ஓரிரு வாரங்களில் ஓராண்டு பாதிப்புகள் இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மனி நகரங்கள் ஓர் ஆண்டாக சந்தித்த அழிவை விட வடக்கு காசாவில் ஏழு வாரங்களில் வீசப்பட்ட குண்டுகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் அதிகம் என அமெரிக்காவின் பினான்சியல் டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது வடக்கு காசாவில் உள்ள அறுபது சதவீதத்திற்கும் அதிகமான கட்டிடங்கள் கடும் சேதத்தை சந்தித்திருப்பதாக அந்த பத்திரிகை குறிப்பிட்டுள்ளது சுமார் மூன்று லட்சம் வீடுகள் தாக்கப்பட்டும் அழிக்கப்பட்டும் உள்ளன உலக வரலாற்றில் அதிகமான வெடிகுண்டுகளை சந்தித்த நகரமாக காசா மாறியிருப்பதாக அமெரிக்க ராணுவ வரலாற்று ஆய்வாளர் ராபர்ட் ஃபேப் என்பவர் பினான்சியல் டைம்ஸ் பத்திரிகையில் எழுதியுள்ளார் பல்வேறு வகையான வெடிமருந்துகளை இங்கு இஸ்ரேல் பயன்படுத்தியுள்ளது அதில் மிக முக்கியமானவை எம் ஐ ஐ செவன் டம் எனப்படுவதாகும் இவை நவீனமயமாக்கப்பட்ட முதல் லேசர் குண்டுகளாகும் இந்த குண்டுகள் செங்குத்தாக இலக்கை தாக்கி புதைந்த பிறகு வெடித்து சிதறுகின்றன இதன் மொத்த எடை சுமார் முன்னூற்று ஐம்பது கிலோ இருக்கும் அடுத்ததாக நிலநடுக்கத்தை ஏற்படுத்தும் மிக அபாயகரமான குண்டுகளையும் இஸ்ரேல் பயன்படுத்தியுள்ளது இந்த குண்டுகள் ஜாயிண்ட் டைரக்ட் அட்டாக் மியூனிஷன் என்று அழைக்கப்படுகின்றன இவை இருநூறு கிலோ முதல் தொள்ளாயிரம் கிலோ வரை எடை கொண்டவை இந்த வகை குண்டுகளை ஈராக்கின் மொசூல் நகரத்தில் அமெரிக்கா பயன்படுத்தியது மனித இனத்திற்கு பேராபத்துக்களை விளைவிக்கும் இந்த குண்டுகளை அமெரிக்கா கொரிய போர் உள்ளிட்ட பல போர்களில் பயன்படுத்தி வந்தது தற்போது இஸ்ரேலுக்கு இந்த ஆயுதங்களை அமெரிக்கா வழங்கி வருகிறது இதன் மூலம் அப்பாவி காசா மக்களை கொன்று குவித்து வருகிறது இஸ்ரேல்